Now listen here. R 11 plus 7 plus 10 and 11 plus 7 plus 10 equal. 11 plus 7 plus 10 and 11 plus 7 plus 10. Are they equal? They are asking, are they equal? Mention the property. First you do this. இதை முதோ செய்யலாம் நம்ம ரைட் அடிக்கணும். லெட் அஸ் டேக் திஸ். வாட் இஸ் கிவன்? 11 பிளஸ் 7 பிளஸ் 10. ஃபர்ஸ்ட் வாட் யூ ஷுட் டூ, முதோ நீங்க என்ன செய்யணும், 11 பிளஸ் 7 யூ ஹாவ் டு ஆட் த நம்பர்ஸ் வாட் இட் இஸ் கிவன் இன்சைட் த பிராக்கெட். பிராக்கெட்குள்ள எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை முத ஆட் பண்ணும். சோ 11 பிளஸ் 7 எவ்வளவு அடிக்கணும், 18. புரியுதுங்களா? எப்படி 11 பிளஸ் 7, 1 பிளஸ் 7 8 தென் 1. ஃபாலோ? சோ 18. நெக்ஸ்ட் வாட் இட் இஸ் கிவன் ஹியர், வாட் இஸ் ரிமைனிங் ஹியர், என்ன மீதி இருக்குது, பிளஸ் 10. சோ யூ ஹாவ் டு ஆட் தீஸ் டு 18, 28. 10 ஆட் பண்றது ஜம்பிங் 10 சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. 18 பிளஸ் 10 28. சோ யூ ஹவ் ஃபினிஷ்ட் திஸ் பார்ட். நெக்ஸ்ட் ஒன் யூ டேக் 11. இந்த பகுதி முடிச்சிட்டோம், இந்த பார்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 11 பிளஸ் 7 பிளஸ் 10. வைல் யூ ஆர் ரீடிங் த நம்பர் யூ ரீட் இட் டுகெதர் வாட் இட் இஸ் கிவன் இன்சைட் த பிராக்கெட். பிராக்கெட் குள்ள இருக்கிறத வேகமா ஒட்டுக்கா படிக்க கத்துக்கோங்க. 7 பிளஸ் 10 இங்க என்னன்னு படிக்கணும், 11 பிளஸ் 7 பிளஸ் 10 இங்க 11 பிளஸ் 7 பிளஸ் 10. சோ திஸ் யூ கீப் ஆஸ் இட் இஸ். 11 பிளஸ் வாட் இட் இஸ் கிவன் இன்சைட் த பிராக்கெட் யூ ஹாவ் டு ஆட் இட். 10 பிளஸ் 7 17. ஹியர் இஸ் இட் நெசசரி டு புட் பிராக்கெட், இங்க ஏதாவது பிராக்கெட் போடணும்ன்ற அவசியம் இருக்குதா, இல்ல. சரியா டாக்கணும். அப்ப 10 11 பிளஸ் 17 ஹவ் யூ ஹாவ் டு ஆட் இட். 10 பிளஸ் 10 20, 7 பிளஸ் 1 8 28. 11 பிளஸ் 17, 7 பிளஸ் 1 8, 1 பிளஸ் 1 2. அதர்வைஸ் லிசன் ஹவ் யூ ஹாவ் டு டூ இட். 11 நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட், ஜம்பிங் 10 மீன்ஸ் 21, தென் 21 பிளஸ் 7 28. சோ தேர் ஆர் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஐ டாட் யூ. நிறைய மெத்தட் ஆட் பண்றதை எது ஸ்பீட் ஆட் பண்ண முடியுமோ தட் மெத்தட் ஜஸ்ட் யூ கேன் டேக் இட். சோ 28 28 ஆர் தே ஈக்குவல், எஸ் எஸ் தே ஆர் ஈக்குவல், தே ஆர் ஈக்குவல். தட் மீன்ஸ் வாட், 11 பிளஸ் 7 பிளஸ் 10 ஈக்குவல் டு 11 பிளஸ் 7 பிளஸ் 10. டு யூ ஃபாலோ ஆர் நாட்? ஜஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் செப்பரேட்லி, இது மாதிரி தனித்தனியா செய்யறதுக்கு பதிலா நீங்க இங்கேயே கூட இதை செய்யலாம். டிக்கனு 18 பிளஸ் 10 ஈக்குவல் டு 11 பிளஸ் 17, 28 ஈக்குவல் டு 28, எஸ் தே ஆர் ஈக்குவல். இப்படியும் எழுதலாம் சரியா, எப்படி வேணாலும் செய்யலாம். ஐதர் திஸ் ஆர் திஸ். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? ரைட்டா? 28 ஈக்குவல் டு 28, எஸ் தே ஆர் ஈக்குவல். அதர்வைஸ் யூ கேன் ரைட் லைக் திஸ். இப்படியும் செய்யலாம். டு யூ ஃபாலோ? இப்ப கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி, மென்ஷன் த ப்ராப்பர்ட்டி. வாட் ப்ராப்பர்ட்டி தே ஹவ் யூஸ்ட்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. மென்ஷன் த ப்ராப்பர்ட்டி, வாட் இஸ் த ஆன்சர்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபார் ஈச் க்வெஸ்சன் யூ ஹாவ் டு ரைட் த ஆன்சர். திஸ் இஸ் செகண்ட் பார்ட், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பார்ட், திஸ் இஸ் செகண்ட் பார்ட். ஹவு யூ ஆர் சேயிங் திஸ் இஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி? எப்படி இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றேன் இங்க பாருங்க. டிக்கனு திஸ் இஸ் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். எது வேணாலும் எல்ஹெச்எஸ் ஆகி இருக்கலாம். இப்ப இதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் வாட் இட் இஸ் கிவன், 11 பிளஸ் 7 பிளஸ் 10 ஈக்குவல் டு 11 பிளஸ் 7 பிளஸ் 10. இங்க என்ன இருக்கு, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. திஸ் இஸ் பி பிளஸ் சி.
This is A plus B. Do you follow? This is associative property. Do you follow? அதனால இங்க பிளேஸ் மாறி இருக்கு. LHS RHS வந்திருக்கு, RHS LHS வந்திருக்கு. நோ ப்ராப்ளம். அதனால எல்லாரும் சில குழந்தைங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு இப்படியே தான் வரணும். A plus B plus C equal to A plus B plus C. இதுதான் அசோசியேட்டிவ். கிடையாது, இதுவும் அசோசியேட்டிவ். ரெண்டும் LHS equal to RHS wherever you want you can write it. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இதுல இது LHS, இதுல இது RHS, இதுல இது LHS, இது RHS. இடம் மாத்தி எழுதுனா, சைடு மாத்தி எழுதுனா ஒன்னும் தப்பு இல்ல. லெப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைட்ல வரலாம், ரைட் ஹேண்ட் சைடு லெப்ட் ஹேண்ட் சைட்ல வரலாம். Why? Both are equal. அவ்வளவுதான். Do you follow?